வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது செர்னோபில் அப்படின்ற ஹாலிவுட் வெப்சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஓவில் 2019 வருஷம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜியோ சினிமாவில் வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. மொத்தமாக 5 எபிசோட் தான், ஒரு ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டியூரேஷன், ஒரு மினி சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலாக உலகத்தோட ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டரை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட சீரிஸ். செர்னோபில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல ஏற்பட்ட அசம்பாவிதத்தை மையமாக வச்சு தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த செர்னோபில் அப்படின்றது சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கரண்டா பாத்தீங்க அப்படின்னா அது யுக்ரைனால ஒரு பார்ட்டா தான் இருக்குது. பட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அது சோவியத் யூனியன்ல இருந்துச்சு. 1986 வருஷம் ஏப்ரல் மாசம் இந்த சம்பவம் நடக்குது. அதுல இருக்கக்கூடிய ரியாக்டர் 4 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோர்ல ஒரு டேமேஜ் ஏற்படுது. அதனால வந்து நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது உருவாகுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 30 பேர் கிட்ட தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக ஏகப்பட்ட டெத்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்தினால தலைமுறை தலைமுறையாக நிறைய பேர் ஏகப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சம்பவத்தினால என்னென்ன மாதிரியான விளைவுகள் உண்டாச்சு, அதுக்கு காரணம் யார், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கேம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த சீரிஸ்ல சொல்லிருப்பாங்க. இந்த சீரிஸோட பாசிட்டிவ் சப்போர்ட் வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த சீரிஸோட மேக்கிங் அப்படினே சொல்லுவேன். ஒரு உண்மை சம்பவத்தை அதோட இம்பாக்ட் குறையாம கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த டீம் ரொம்ப கச்சிதமா பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களை ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு அந்த லாஸ்ட் எபிசோட்ல ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பயங்கர டீடைல்டா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதை சுத்தி நடந்த அந்த பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ஓப்பனாவே பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர காப்பாற்றுறது அப்படின்றது அவங்களுக்கு செகண்டரியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு லெகோசோவ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டை பத்தி கட்டியிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஆக்சுவலா இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துல தூக்கு மாட்டி இறந்து போற மாதிரி கட்டியிருப்பாங்க. அவர் ரெக்கார்ட் பண்ண ஒரு டேப் அப்படின்றது தான் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்பட்ட பாதிப்பையுமே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. அதுலயும் ஒரு பர்டிகுலர் ஃபயர் ஃபைட்டரோட ஃபேமிலியே வந்து நீட்டா காட்டியிருப்பாங்க. அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கும், அவரோட மனைவி வந்து அவங்க கூடவே இருந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க. அந்த டைமில் அந்த மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தை வரைக்கும் எப்படி அந்த பாதிப்பு உண்டாச்சு அப்படின்றத ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸை இவங்க எப்படி இதில் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. ஆக்சுவலாக அந்த பகுதியில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் எவாகேட் பண்ணிடுவாங்க, பட் அனிமல்ஸ்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுனால கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே சுட்டுக்கொள்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீனாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரீஸோட முடிவில் வந்து உண்மையான ஃபுட்டேஜஸை காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது சோவியத் யூனியன் அப்படின்றது டிசால்வ் ஆனதுக்கே இந்த ஒரு டிசாஸ்டர் அப்படின்றது முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருப்பாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா நிறைய இடங்கள் ரொம்பவே ட்ராக் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த சீரிஸ் ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.8/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பட் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.